புருஷன் பண்றது எதுவுமே சரியில்லை. அவர் என்னமோ அந்த கவிதா பின்னாடி சுத்துறாரோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. சந்தேகமே வேண்டாம், உன் புருஷன் கவிதாவோட தான் சுத்துறான். பின்ன தன்னை விட ஒரு அழகா இருக்கிற பொண்ணை ஒரு பொண்டாட்டி வீட்டுக்கு கொண்டு வரலாமா? ஆம்பளைங்களுக்கே சபலம் ஜாஸ்தி, அதுவும் கல்யாணம் ஆன ஆம்பளைங்களுக்கு சபலம் ஜாஸ்தியோ ஜாஸ்தி. இது அவங்களுக்கு தெரியாம போச்சு. நீ பேச்சு துணைக்காக கூட்டு வந்த, அவன் துணைக்கு புழங்கிட்டான். நல்லா அழு, இப்ப அழுது என்ன பிரயோசனம்? அழுதாதப்பா, நான் அழுதுறோம் பொழுது கண்ணத்தோட நீ வேற அழுதுகிட்டு இருக்க. என் பொண்ணு பவள கூடி வந்தா இன்னும் பிரச்சனையா? நான் உன்னை பத்தி நினைப்பனா இல்ல என் பொண்ணு எதிர்காலத்தை பத்தி நினைப்பனா? என்ன பண்றது? ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தை குலதெய்வம் கோயில போய் கும்பிட்டு விழுந்தா வரன் வாசல் உடைச்சுட்டு உள்ள வரும்னு ஜோசியக்காரன் எங்கிட்டு சொன்னான். இதை எப்படி என் மகள்கிட்ட நான் சொல்லுவேன்? எப்படி நான் கோயில் கூட்டிட்டு போவேன்? இவளுக்கு வேற வயசு வேற அதிகமா போயிட்டு இருக்கப்பா. அப்பா உனக்கு வயசு ஆயிட்டே போதுப்பா, சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். உனக்கு நான் பேச வேண்டியது அப்பா பேசுறா? ஜாதி பார்த்து வச்சிருக்கப்பா, சத்தமே காணோம். நீயும் தனியா கிடந்து கஷ்டப்படுற, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சீரியல் பாக்கலாம்ல? ஓட்டு வாங்குறாளோ நடந்தாடுறா நீ அப்ப நடக்கிற நம்ம கார்ல போவோம். என்ன தங்கச்சி விட்டு கால் டாக்ஸிங்களே? என்ன விஷயமா வந்திருக்க? அது ஒண்ணு இல்லடா ஆதாபத்த தெய்வமே, நம்ம குலதெய்வம் கோயில ஒரு வேண்டுதல், அத குடும்பத்தோட போய் சாமி கும்பிட்டு வந்துடலாமே. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கானே? ஆமாடா தங்கச்சி, கால் டாக்ஸி ஆரம்பிச்சப்ப போனது, எனக்கும் ஆசைதான். எப்படி போற? இப்பதான்டா, அதுக்குதான் நாங்க கிளம்பி வந்திருக்கோம். ஒரு 15 கார் மட்டும் கொடு, அக்கம் பக்கத்து ஆளுங்களை தூக்கி உள்ள போட்டுக்குவோம், நாம கூட்டமா போவோம். விகே கால் டாக்ஸி ஃபேமிலி வருதுன்னு ஊரே வேடிக்கை பார்க்கட்டும். உன் மருமக பொறுப்பிடட்டும். திடீர்னு வண்டி கேட்டா எப்படி என்ன? நம்ம வண்டி எல்லாம் பிஸி. நம்ம கம்பெனி நம்பர் உனக்கு தெரியும்ல, நம்ம ரிலேஷன் சொல்லி வண்டி புக் பண்ணு. நான் அவர்கிட்ட சொல்லி டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுக்க சொல்றேன். அவசரப்படாதரா பவளப்பையா.
சொல்றதுக்காக அந்த காலத்திலேயே உன்னை இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்து தினமும் 13 கிலோமீட்டர் சைக்கிள்ல வச்சு ஓட்டிட்டு போய் படிக்க வச்சு உன் வயசு பொண்ணுங்க எல்லாம் அடிப்படையில் கிடக்கும் போது உன்னை கொண்டு போய் காலேஜ்ல சேர்த்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? படிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அண்ணே நான் பண்ணியார லவ் பண்றேன்னு சொன்னேன். உன் பேச்ச கேட்டு மாப்பிள்ளை பார்க்க போனா அது பண்ணியாரே இல்ல, பனியார் வீட்டுல மாடு மீக்கிற அசோக். பெரிய நாங்களும் ஒரு காரை வாங்கி கால் டாக்ஸி ஆரம்பிச்சு உங்களோட பெருசா வளர்ந்து உங்க சாம்ராஜ்யத்தை அழிக்கல. என் பேரு பவளக்கொடி இல்ல. Thank you.
ये सब कुछ नहीं है, 100 sovereign ज्वेल्स कहाँ? அஞ்சு மணிக்கு வந்து அப்பான்னு எழுப்புவேன் பார்த்தா 10 மணி வரைக்கும் பப்பரை பண்ண தூங்குறியா? விடப்படா பவள பையா, பவள பையா. அப்பா பவள பையா, பவள பையா, என் தங்கச்சி தங்கமணி இருக்கல்ல, உன்னை விட அவளை தான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில இவ்வளவு பக்தி வாயமா உட்காந்துருக்க? வேண்டுதல். என்ன வேண்டுதல்? உன்ட உத வாங்கணும், உதச்சு விட்டு கிண்டல் பண்றியா? நான் இப்ப இது விளையாடுறது நேரமா? இது வேறையா? ஏண்டா பவள பையா, நேத்து நடந்ததை நீ மறந்துட்டியா? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? உன் அத்தை உன்னை எப்படி கேவலப்படுத்தினா? உனக்கு ரோசை வேண்டாம், நமக்கு ரோசை வேண்டாம். நீ என்ன பண்ணிருக்கணும்? அதிகாலையிலே அப்பா வெளி போட்டு நேரம் காரை வாங்கி கால் டாக்ஸி ஆரம்பிச்சிருக்கணும். தேத்து ஏதோ ஃப்ளோல சொல்றேன்ப்பா, கண்டிப்பா ஆரம்பிக்கணுமா? என்ன நீ இவ்வளவு தான் சொன்னியா? நீ கூட சீரியஸா சொல்லியனும் அப்பா பயந்துட்டீங்க. விடுற அப்பா, மாசம் மாசம் பென்ஷன் வாங்குறேன். நாம திம்போம் தூங்குவோம், தூங்குவோம் திம்போம், சரியா? சீரியஸா தான் சொன்னேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? கார் வாங்குறது காசு? கார் வாங்கவா? பொம்மைக்கார தானே, வாங்கிடலாம் வாங்கிடலாம். எல்லா காசையும் சேர்த்து 2-3 கார் வாங்கி தரேன். வீட்டுக்குள்ள உருட்டி உருட்டி விளையாடு. நீ சேர்த்து வச்சிருக்க காசெல்லாம் போய் எடுத்துட்டு வா. நான் ஏன் காசு சேர்த்து வச்சிருக்கேன்? நான் எடுக்கவா? மண்ணுக்குள்ள ஏன் காசு வச்சிருக்க? மண்ணா? அப்பா இது கடுகு. ஓ, இதா கடுகா? நீங்க எங்க போற? தூக்கத்துக்கு அடிக்கிறது, தூக்கத்துக்கு அடிச்சிருப்பாளோ. இருக்கிறதே ரெண்டு பேரு, நீ யார் மேல சந்தேகப்பட்டு இங்கெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்க? சந்தேகப்பட்டு இல்லடா, திருடங்க வந்து திருடி இருப்பாருல்ல, அதை ஒரு பாதுகாப்புக்காக இங்கே வச்சேன். அப்பாவோட மொத்த சொத்து ஒரு விட்டியம்மா. என்ன இருக்கு? அதை போய் எடுத்துட்டு வா. அது மட்டும் வேண்டாம்டா. மரியாதையை போய் எடுத்துட்டு வா ப்ளீஸ்டா. அது மட்டும் வேண்டாம். எடுத்துட்டு வரையா இல்லையா? சரி இப்படி எடுத்துட்டு வரேன். நீ என்ன தொட்டில போட்டு ஆட்டுற கேப்ல நீ கட்டின தாலியை கழட்டி உன் தலை மாட்டிலே வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடுன உன் உத்தம பத்தினிக்கே இவ்வளவு ஃபீலிங்கா? கொடு. என்னன்னாலும் உன்னை பெத்த ஆத்தா. போயோ.
சார், புதுசாக கட்டின அப்பார்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஃப்ளாட் தான் ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக ஆள் நான் பார்த்து செஞ்சுருக்காங்க சார். குடும்பமாக ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க. கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி வீட்டில் இருக்கிற நகை பண்ண எல்லாத்தையும் எடுத்துருக்காங்க சார். எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வருவீங்க? காலையில் 8 மணிக்கு போனால் நைட்டு 9 மணி தான் சார் வருவேன். பாடி போஸ்ட்மார்ட்டம் எடுத்துக்கோங்க. ஓகே சார். ஒரு மாதிரி சார் இருக்கு சார். சார் வாங்க சார், இவர் தான் அந்த ஹவுஸ் ஓனர். வணக்கம் சார். இவ்வளோ பெரிய ஃப்ளாட் கட்டி வச்சிருக்கீங்க, ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி தான் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ண மார்க் பண்ணிட்டு போனாங்க சார். அதுக்குள்ளே இப்படி ஆகி போயிடுச்சு சார். சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணுற வழியை பாருங்க சார். சரிங்க சார். சார் இவங்க தான் அந்த வீட்டு வேலைக்காரமா. காலையில் 3 மணிக்குமா வேலைக்கு வருவேன்? 8 மணிக்கு வருவேன் சார். 9 மணிக்கெல்லாம் வீட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன். அதோட சாயங்காலம் 4 மணிக்கு தான் சார் வருவேன். சந்தேகப்படுற மாதிரி யாரையா பாத்தியா? அந்த மாதிரிலாம் யாரையும் பார்க்கல சார். பக்கத்து வீட்டில் யார் ஸ்டே பண்ணிட்டு? இவங்க தான் பக்கத்து வீட்டுக்காரமா. வாமா வா. உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? இல்லை சார், எதுவும் கேட்கல சார். ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் ஃபாரின்ல இருக்கார் சார். அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது பேசிருக்கீங்களா? இது வரைக்கும் பேசினதில்ல சார். வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், அதிகமாக வெளியே வரமாட்டேன் சார். வெளியே வந்துடாதீங்க. அக்கம் பக்கத்தில் பேசி பழகிட்டா நல்ல விஷயம் ஆச்சு. உங்களில் யாருக்காவது சத்தம் கேடிச்சா? சந்தேகப்படுற மாதிரி யாரையா பார்த்தீங்களா? பார்த்ததில்ல சார். போங்கம்மா. இந்த காய்கறி விற்கிறவன், நியூஸ் பேப்பர் போடுறவன், பால் பாக்கெட் போடுறவன், அப்படி யாராவது உள்ள வருவாங்க? பால் பேப்பர்லாம் மொத்தமா போட்டு போயிருவாங்க சார். நான் தான் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு பிளாட்டா கொடுப்பேன் சார். மர்டர் நடந்த டைம்ல நீ எங்க இருந்த சார்? குழந்தைங்களை ஸ்கூல்ல விடுறதுக்காக போயிருந்தேன் சார். குமார் சார், அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு இந்த பிளாட்ல யார் யார் இல்லங்கிற டீடைல்ஸோட ஸ்டேஷன் வாங்க. ஓகே சார். சார் வாங்க சார். தொப்ப தொங்க தொங்க திரியறானே, ராத்திரி ஆனா பீர் அடிச்சு தொலைவாங்க, பணக்காரன் அடிப்பான். காமராஜர் ஓட்டின காரு, தியாகராஜ் பாகவதர் ஓட்டின காரு, அவையார் ஓட்டின கார், அந்த மாதிரி இவங்களோட பழைய ஆன்டி கார்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கால் டாக்ஸி ஆரம்பிச்சா நம்ம வண்டியில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே சிவாஜி வண்டியில் போயிட்டுருக்கோம், எம்ஜிஆர் வண்டியில் போயிட்டுருக்கோன்னு எவ்வளோ ஹாப்பியாக கெத்தாக சொல்லுவாங்க. ஐடியா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எப்படி ஐடியா?
யோசிச்சுப்பார். பழைய காரு ரீசேல்ஸ் வேல்யூ இருக்காது, கேரண்டி அட்டையும் கிடைக்காது, வேர்ச்சம்பளம் கிடைக்கும். இதை எதுக்கு பவள பையன் சரிப்பட்டு வராதரா? சரிப்பட்டு வரும். வாங்கிட்டேன். வாங்கிட்டியா? நீ நிறைய யோசிச்சு டயர்டாதப்பா. அதே தான் சார் திருப்பி திருப்பி சொல்கிறான். நல்லா விசாரித்து பார்த்துட்டேன். கரெக்டாக அந்த டயத்துக்கு பசங்களை ஸ்கூலில் விடுறது தான் சார் போயிருக்கான். நீங்கள் என்ன விசாரித்து பார்க்குறீங்களா? ஓ சொல்லுங்க. ஓ பையா சார் சார் வாட்ச்மேன் இல்லாத டைம், சிசிடிவி இல்லை, ஹஸ்பண்டு வெளியே போனது. எ
எவனோ வெளியிருந்து கரெக்டா வாட்ச் பண்ணி கிளீனா செஞ்சிருக்கான். அப்பா பாத்தியாடா, அப்பா போஸ் சுத்தி மூடி போட்டீங்க. சூப்பர் பா. ஏன் இப்படி கத்துற பாருங்க. இனிமே வீக்கே இல்லடா, பிகே பவளக்குடி கால் டாக்ஸி. எங்க அந்த குண்டு பையல வந்துட்டானா? நம்ம வீட்டுக்கு முன்னாடி இவ்ளோ போஸ்டர் இருந்தா தமிழ்நாடு ஃபுல்லா எவ்ளோ போஸ்டர் ஒட்டிருப்பாங்க. அப்பவே சொல்லி 1000 போஸ்டரையும் ஆளு பேர் வர்ற இடத்துல ஒட்டினோம்னா அதை பார்த்துட்டு ஆப்பர் மேலே ஆப்பராக வரும். நீ என்ன பண்ண? அத்தை மேலே இருக்கிற கோபத்தில் அவள் எழுத்த விட்டு சோகத்தில் சாத்து சாத்துன்னு சாத்த சொன்னேன். இப்போ என்னாச்சு? போனா வந்துச்சு, பொட்டக்கழுத தான் தெரிஞ்சு. வெல்கம் டு பவளக்குடி கால் டாக்ஸி. குடிக்க தருவோம் பலரசம், எங்க குவாலிட்டியில சமரசம். வணக்கங்க, சொல்லுங்க. வண்டி எப்ப வருமா? அப்பா அப்பா இங்க இருக்கேன். கால் வரபடி வரட்டும்டா, எமோஷன் ஆகாதே, என்டர்டெயின்மென்ட் பண்ணலாம். நமக்கு நாமளே ஆப் வச்சிருந்தா நேர கால் மேல காலா வந்திருக்கும். என்னது அதான்டா? அந்த கோலா டாக்ஸிக்காரங்க அவங்களுக்கு அவங்களே ஆப் வச்சுக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு பிசினஸ் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. புரியலையே. என்ன புரியல? அடா, இந்த செல்போன்ல ஆப் வைப்பீங்களே. ஐயே, அது ஆப் இல்ல, இட்ஸ் கால் ஆப், ஏபிபி ஆப். அதான் ஏபிபி ஆப். ஐயோ, உனக்கு போய் சொல்லி கொடுக்குறேன் பாரு. அப்பா குழந்தை என்னடா சித்தப்படாது. ஹலோ, வெல்கம் டு பல்லக்குடி கால் டாக்ஸி. குடிக்க தருவோம் பலரசம், எங்க கால்டீலில சமரசம். சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் தாம்பரத்துல இருந்து பேசுறேன். திருப்பதி பெருமாளா பார்க்க போறோம், உங்க கால் டாக்ஸி அனுப்புறேன். அப்பா, உதயத் ரூபி திருப்பதி பெருமாளே நம்மளை கூப்பிட்டுருக்காரு, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. வண்டி இருக்குதுலடா, அதனால தான் அப்பா பைலட் காஸ்டியூம்ல வந்துட்டு இருக்கறீங்க. போயிட்டு வரேன்டா. போன வாரம் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ண அந்த அபார்ட்மெண்ட் போனீங்களா? சிகரெட் ஒரு பாக்கெட் கொடுப்ப. வணக்கம் சார். இந்தாங்க சார். இல்லை இருக்குது சார். வெய், பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு மர்டர் நடந்துச்சு தெரியுமா? ஆ, கேள்விப்படும் சார். யாராவது சந்தேகப்படும்படி இந்த பக்கம்? அப்படி யாரையும் பார்க்கல சார். எவ்வளோ வருஷமாக கடை வச்சு? 3 வருஷமாக வச்சுருக்கேன் சார். ம், மேட்சஸ் சார், லைட்ரு அங்கே இருக்குது. இந்தாப்பா, நீ கொடுத்த பெட்ஷீட்டு வாங்கி 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள சாயம் போகுது. இதை விட்டு நான் கெட்டு போயிருவாங்க. வா, காசை கொடு. அதெல்லாம் முடியாது, இப்ப காசை கொடுக்க போறியா இல்லையா? அப்புறமா, இப்ப காசை கொடுப்பா. கொடு. நிலுமா, நீங்க அந்த அபார்ட்மெண்ட்ல தானே வேலை பாக்குறீங்க? ஆமா சார். ஏய், இங்க வா. மளிகை கடை தான் நடத்துற, வேற எதுவும் வியாபாரம் பண்றியா? இல்ல சார், மளிகை கடை மட்டும்தான். உனக்கு எதுமா இந்த பெட்ஷீட்டு? இல்ல சார், இவர் தான் வந்து பெட்ஷீட்டை கொடுத்து வித்து குடுமான்னு சொல்லி சொன்னாரு சார். வாங்கி 3 நாளே சாயம் போகுது சார், அதனால தான் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் சார். சார், வெளியில் மணிக்கு காலையில ஒரு சைக்கிள் இங்க பெட்ஷீட்டோட நின்றுச்சு சார். யாரும் இல்லாத நேரம் பார்த்து அதுல இருந்து ஒரு 5 பெட்ஷீட்டை நான் தான் சார் உருவி எடுத்தேன். மற்றபடி நான் எதுவும் பண்ணல சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். அந்த சைக்கிள் இங்க எவ்வளவு நேரம் நின்னுது சார்? காலையில் 9 மணி நின்றுச்சு சார். ஆளை பாத்தியா? விடும்போது பார்க்கல சார், எடுத்துட்டு போகும்போது பார்த்தேன்.
ஆள் எப்படி இருந்தான்? வடநாட்டுக்கார மாதிரி இருந்தான் சார். அந்த அபார்ட்மெண்ட்ல நீ ஏதும் பெற்றிட்டு வித்தியா? இல்ல சார். நீ வித்தியாமா? வெள்ளிக்கிழமைனா மர்டர் நடந்த நாள். காலையில் 9 மணிக்கு ஒரு சைக்கிள் நின்றுருக்கு. அப்புறம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கான். வீட்டில் பிரிக்காத பெட்ஷீட், பெட்ஷீட்டோட சைக்கிள் இங்கே நின்றுருக்கு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நிற்கல. குமார் சார், அன்னைக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பாடி பக்கத்தில் இருந்த டேபிள் மேலே ஒரு பிரிக்காத பெட்ஷீட் இருந்துச்சு, எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். அவளை பையா என்னப்பா திருப்பதி பெருமாளை பார்த்துட்டியா? மத்தியானம் கூப்பிட்டார்ல கஸ்டமர், காக்க போட்டாரு, வெயிட்டிங் சார்ஜ் தரமுட்டாரா? கஸ்டமர் வந்து உட்காந்துட்டாரா? அப்போ அப்புறம் கூப்பிட்றேன். சரியா? என்னது இப்போதான் கஸ்டமரை பிக்கப் பண்ணுறியா? இப்போ அப்புறமா பேசுகிறேன். என்ன சார், திருப்பதிக்கு பெருமாளை பார்க்க போறீங்களா சார்? கடவுளுக்கும் எனக்கும் ஆகாது. ஏன் வாக்கிய வரப்பு தகராறு? அப்புறம் எதுக்கு சார் திருப்பதி பெருமாளை பார்க்க போறீங்க? என்ன பயந்துட்டியா? லாங்ல டிராவல் போறோம்ல, அதான் நீ தைரியமான ஆளான்னு செக்அப் பண்ணி பார்த்தேன். நல்லா செக் பண்ணடா. நீ தைரியமான ஆள் தான், போ. என்ன ஏற்கனவே உன் மூஞ்சி முகமூடி போட்ட மாதிரி தான் இருக்கு. இந்த லட்சணத்தில் முகமூடி தனியா. சார் பாட்டு போட்டுமா சார்? நான் போடவா? ஐயோ வேண்டாம் சார்.